என்னோட முயல் நாலு குட்டி போட்டு உடனே டெத் ஆகிடுச்சு ப்ரோ, கவு மில்க் கொடுக்கலாமா, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மஹி என்கின்ற ஒரு நபர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது அர்ஜென்ட்டாக இருக்கிறது, அவசரமான ஒரு சூழ்நிலைன்றதுனால உடனே இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். எனக்கு பல வேலைகள் இருக்குது, இருந்தாலும் அவருக்கு தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த தகவல் முக்கியமான ஒன்று என்பதனால இந்த வீடியோவை உடனடியாக வெளியிடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம முதலாவது குழப்பம் அடையக்கூடாது. ஏன்னா நடந்து விட்டது, நடந்த காரியத்தை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு மேலே வேறு பாதிப்புகள் வராமல் இருக்க என்ன பண்ணணுன்றது தான் நம்ம சிந்திக்கணும். இதில் எப்படி தாய் முயல் இறந்து விட்டால் குட்டிகளை காப்பாற்றுவது என்பதை குறித்து இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால், என்னோட நேம் செல்வகுமார், இது ராபிட் என்சைக்ளோபீடியா என்கின்ற ஒரு பெயரையுடைய சேனல். இந்த சேனலில் முயல் வளர்ப்பது எப்படி என்று பல அறிவியல் பூர்வமாகவும் நடைமுறைக்கு ஒத்ததாகவும் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த தகவல்களை இதிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு வீடியோவும் முயல் வளர்ப்பவர்களுக்கு மிக முக்கியமாக உதவி செய்கிற ஒரு வீடியோக்களாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் இதிலே பதிலளிக்கப்படுகிறது. தாய் முயல் இறந்துவிட்டால் நம்ம அந்த குட்டிகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை நம்முடைய பண்ணையில் வேறு தாய் முயல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த தாய் முயலிடம் இந்த குட்டிகளை கொடுத்து பால் கொடுக்க வைத்து நம்ம கொண்டு வந்து நம்ம கூண்டில் வைத்து விடலாம். ஆனால் சில இடங்களிலே புதிதாய் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வேறு தாய் முயல் இருக்காது. அப்போ அந்த தாய் முயல் இல்லாத சமயத்தில் எப்படி குட்டிகளை பராமரிப்பது அப்படின்றத குறித்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படி தாய் முயல் இறந்து விட்டால் அந்த கூண்டில் அல்லது அந்த குட்டியினும் பெட்டியிலே இருக்கக்கூடிய குட்டிகளை முதலாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு குட்டி முயல் 2-3 நாட்கள் தாய் முயலோட பால் குடிக்காமல் கூட அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த தாய் முயலில் அவ்வளோ ஒரு லாக்டோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புரோட்டீன் சொல்லுவாங்க, அதில் ஊட்டச்சத்து அதிகமானதாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு நம்ம பாலை கலக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஐ ட்ராப்ஸ் விடுற மாதிரி உள்ள அந்த சின்ன ஃபில்லர் இருக்கும், அந்த ஃபில்லர் அப்படி இல்லைன்னு சொன்னால் சிரஞ்சி, இதில் எதையாவது நம்ம அந்த பாலை நம்ம மிக்ஸ் பண்ணி அதனுடைய வாயில் வைக்கும் பொழுது அது நாக்கால் நக்கி நக்கி அந்த பாலை குடிக்கும். எவ்வளோ பால் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், 2 நாள் உள்ள குட்டிகளுக்கு 1 ml 2 ml வரை தான் கொடுக்க முடியும். அதே போல் 1-2 வாரம் உள்ள குட்டிகளுக்கு 5-7 ml வரை கொடுக்கலாம். 2வது வாரத்துக்கு அப்புறம் 3வது வாரம் வரை உள்ள குட்டிகளுக்கு 7-13 ml கொடுக்கலாம். 3வது வாரத்திலிருந்து 6வது வாரம் வரை குட்டிகளுக்கு 13-15 ml வரை கொடுக்கலாம். பொதுவாக முயல் குட்டியானது எவ்வளோ குடிக்கணும்னு அதுக்கு தெரியாது. அதனால் இதற்கு மேலே நம்ம கொடுத்தனா சில முயல்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இறந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கொடுக்கப்படுகிற இந்த பாலானது ஒரே வேலையாக கொடுக்காம 2 வேலையாக நம்ம மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம். அதே போல் நம்ம பால் கொடுக்கும் பொழுது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், குட்டியானது தரையில் படுத்துக்கிட்டு மேலே தலையை தூக்கி தான் தாய் மடியில் அது பாலை குடிக்கும். அப்போ அதே போல் தான் நம்ம அந்த குட்டிகளுக்கு கீழே படுக்க வச்சு அதனுடைய வாயில் நம்ம அந்த பாலை கொடுக்கிறவளாய் நம்ம காணப்படணும். அதுக்கப்புறம் அது கண் திறந்த ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அதற்கு முதலாவது பசுந்தீவனம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தீவனமோ இல்லை பெலட்டோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஆனால் பசுந்தீவனம் முதலாவது கொடுக்கணும். அது கொஞ்சம்தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது வேகமாக சாப்பிட்டுட்டு அதனாலேயும் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அதே போல் சின்ன காட்டன் வச்சு அந்த உடம்பை அடிக்கடி தொடச்சி விடணும். அப்படி நம்ம தொடச்சி விடும்பொழுது என்ன ஆகும்னா, ஒருவேளை அதுக்கு யூரினோ டாய்லெட்டோ போகலைன்னா நம்ம இப்படி தொடச்சி விடும்பொழுது அது கிளியராக போயிடும். தாய் முயல் இருக்கும் பொழுது அந்த கூண்டுக்குள்ளே அது ஒரு 2-5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த குட்டி அது அந்த மாதிரி பண்ணி, அதுக்கு தெரியும் அந்த குட்டி ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா உடனே அந்த மாதிரி பண்ணி அந்த யூரினும் டாய்லெட்டும் வர வச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காட்டன் துணியை வச்சு அல்லது ஒரு காட்டனை வச்சு லேசாக அதை துடைக்கும் பொழுது அந்த கழிவுகள் வெளியேறிவிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்ல ஒரு தேங்காய் நார் பஞ்சு அதுக்குள்ளே நம்ம வைக்கணும். ஏன்னா கதகதப்பாக அது இருக்கணும், அடிக்கடி போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது தவிர நமக்கு வேறு ஏதாவது முயலோட முடி இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம போட்டு வைப்போம். அப்படி போட்டு வச்சு அது கதகதப்பாக அது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சில சமயம் நம்ம அது மேலே துணியை கூட போட்டு நம்ம மூடி வைக்கலாம். ஆனால் ரொம்ப பிரச்சனை வர மாதிரி இருக்கக்கூடாது, லேசாக அதை போட்டு வச்சுருக்கணும்.
அடிக்கடி அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஆனால் தொடர்ந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது கூண்டில் எப்படி தாய்மொயல் அதை பார்த்துக்குதோ அதே போல் நம்ம எப்போது ஒரு முறை தான் அதை டிஸ்டர்ப் பண்ணணும், அதுக்கு பால் கொடுக்கணும், மற்ற காரியங்கள் செய்யணும். அடிக்கடி நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. எப்படி நம்ம பண்ணோன்னு சொன்னால், ஒருவேளை தாய்மொயல் இறந்து விட்டால் கூட இந்த குட்டி முயல்களை நம்ம இப்படி பாலை கொடுத்து காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை தாய்முயல் ஏன் இறந்து போகுது அப்படின்ற காரணம் நமக்கு தெரியணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தாய்முயல் இறப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கூட பாருங்கள். அதற்குரிய லிங்க்கை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நண்பர்களே, இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மெத்தடை முறையை நம்ம ஃபாலோ பண்ணி இந்தந்த அளவில் நம்ம முயல் குட்டிகளுக்கு பாலை கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக காப்பாற்றப்படும், உங்களுக்கும் அது ஒரு மனநிறைவாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். உங்களுக்கு முயலை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். விரைவாக உங்களுக்கு அதற்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுவரை அந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.